Hi. I'm Shankar, retired DGP. Hello. உங்களுக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரிட்டையர்ட் ஆன உடனே இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஆனா நான் உங்களை 1 வீக்கா பாக்குறேன். டெய்லி ஃப்ரெண்ட்ஸோட வரவர் இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க. ஆமா. இங்க நாம தனியா இருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் பனித்துளி மாதிரி ரொம்ப சந்தோஷமானது. கரெக்ட். இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். மாமா நான் காலேஜ் கிளம்பறேன் மாத்திரை போட்டுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா சரி டைம் ஆச்சு நீ காலேஜ் கிளம்பு ஆ மாமா டிஃபன் ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் காபி ஃப்ளாஸ்க்ல இருக்கு சரி ஆ ஒரு முக்கியமான விஷயம் நான் போனதுக்கு அப்புறம் திருட்டு தனமா சக்கர போட்டு கூடாது ஓகே அஞ்சலி ஜாக்கிரதம்மா என்னையே அப்படி பாக்குற உன்னை விட அழகா இருக்கேனா நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் ரொம்ப அழகா இருந்தாலே ஆபத்துல என்னடி கமெண்ட் எல்லாம் அடிக்கிற ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற என்ன விஷயம் இருப்பாங்க
பார்த்துட்டு இருந்தா நான் சாகறத பார்த்துட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குடா. அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எவனையும் எதிர்க்க துணிச்சிட்டே நீ ஏன் உன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்கிற? எதிரில் ட்ரெயின் இல்லை, எது வந்தாலும் எடுத்து நிற்கணும். அதான் தைரியம். அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார். சாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சா தான் வரும். ஜெயிக்கணும். ஏண்டா தம்பி, அதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க்காக எடுப்பேன் நான்? எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்கையும் யோசிக்காமல் எடுப்பண்ணா. வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க வேண்டியதான். பார்க்க மாட்டேன்றாளே. ஐயோ, நீ எப்ப வந்த? நீ ஆண்டிக்கு ஆனா அவனை சொல்லி கொடுக்கும் போதே வந்துட்டேன். காலையிலே பரேட் எல்லாம் பண்ணி பட்டே கலப்புற. அது வழக்கமா பண்றது தானே? அதான் எலிமெண்டரி ஸ்கூல் பாடத்தை எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட படிக்கிறியே. உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதரா. பாக்குறதுக்கு பரமாத்மா மாதிரி இருந்துகிட்டு பிரேமானந்தா லெவல்ல பிக்அப் பண்ற. தேங்க்யூ சார். ஏமா நீ ஆண்டி மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? உகர் பேசுவோம். அப்படியே பேசி ஈஸி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீடு ஆக்கிக்க வேண்டியதானே? நடந்தா நல்லா இருக்கும்ல? இருக்க இருக்கும். ஆனா உங்க வார்த்தை வேற ஒத்துக்கணும், அப்ப புருஷன் வேற ஒத்துக்கணும். அதுதான் அவ்வளவு பெரிய கத்தியோடவே அலைஞ்சிட்டு இருக்காம ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னடா அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு? அது ஒண்ணு இல்லம்மா, மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு. ஐயா வெக்கத்த பாரு. முதல்ல இன்ஜினியர் சார ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு. அதுக்கப்புறமா ஒரு கலரோடு போடலாம். ஏன் போட மாட்டோமா? எடுத்து உருட்டணும்னு வையே. பாப்பாரப்பட்டிலிருந்து பஞ்சாப் வரைக்கும் ரோடு சும்மா நக நக நகன்னு ரப்பர்லயே போடுவேன். போட்டுட்டாலும் இவகிட்ட எல்லாம் போட்டுட்டு தான் பேசணும். நீ இதே ஸ்பீட்ல இரு மணி. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணனே, யாருக்கு கல்யாணம்? உனக்கா? தப்புமா, வீட்டுல சீனியர் இருக்கும் போது ஜூனியர் அவசரப்படலாமா? எல்லாம் மணிக்குதான். கங்க்ராட்ஸ் டாடி. தேங்க்யூ டியர். என்ன தலைவா, ஒரே சாட்டிங்கா? எந்த பொண்ணு? இந்த தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஊரே கூப்பிடும் போது நான் கூப்பிட கூடாதா? உன்னை திருத்த முடியாத. ஹே, என்னடா மெட்ராஸ் காலேஜ் அட்மிஷனா? நோ, இதெல்லாம் விட்டு சென்னையில் போய் நீ என்னடா பண்ண போற? தனியா இருக்க போறியா? என்ன கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ அப்ளை பண்ணதே தப்பு. ஏன் இப்படி கத்துறீங்க? அப்ப நீ கத்து. என்னால முடியாது. அப்ப கூட நான் கத்துறேன். டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிருக்க? பெரிய மனுஷன் ஆயிட்டு நினைப்பா? பெத்தவங்களை மதிக்காத குணம் எப்பறா வந்தது? இந்த உருப்படாத ஐடியாவை எவனும் சொல்லி கொடுத்தான்? அப்பா, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஓவரா வருது? ஏதோ ஒரு நல்ல நேரம் அவன் கேட்டுட்டு இருக்கான். திருப்பி ஆரம்பிச்சான் தாங்க மாட்டேன். ஜாக்கிரத. உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாது அப்படித்தானே? இல்ல மணி, சும்மா ஜாலி ஆட்டுமேன் தான் அப்ளை பண்ணேன். ஏன் எங்க ஜாலிக்கு என்ன குறைச்சல? உன்னை தம்மடிக்க வேணாம்னா, பீர் அடிக்க வேணாம்னா, சைட் அடிக்க வேணாம்னா? சென்னையில இருக்கிறவன டெல்லிக்கு வரதுக்கு அழைகிற, நீ டெல்லியில இருந்து சென்னைக்கு போறங்கற? அப்பா, உனக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு சாட்டிங் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற, வாய் மூடு. டேய், நீ அங்க நாங்க இங்க எதுக்குடா? ரெண்டே வருஷமா ஓடிரும்மா. அப்பா, நீ போய் தான் ஆணுங்கற. எங்க முடிவு கேளு. நீ போனேனா நாங்களும் அங்கதான். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி மேட்ரு? ஓகே ஓகே, சைடு மேட்ரு எல்லாம் அப்புறம் பாப்போம். சரி, அங்க போய் ஒரு நல்ல பிகரா பார்த்து பிக்கப் பண்ணி என் பேரை காப்பாத்து. பப்ளிக் இவ்வளவு பேருக்கு போட்டுருவாங்களா?
நீ மழையில் நனையாத, உள்ள வா உள்ள வா. ஒண்ணு ஆவாது, நான் பாத்துக்கிறேன். நில்லுப்பா, என்னது அநியாயம்? பட்ட பகல்ல நடு ரோட்ல இப்படி ஒருத்தர் வெட்டணுங்கிறிய? பாவம், அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணாலும் ஹராமி சொல்லா. ராமேஸ்வரத்துல செத்த டிஜிபி கொலை யார் பண்ணனு கண்டுக்காதவனுங்க. எங்க ஆடியக்ஸ் அண்ணன் கொலை பத்தி டெய்லி டிவில போடுவானுங்க, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்ப அவனை நான் போடுறேன், அத லைவ் டிவில இருப்பா. உனக்கு தேவையாது? எதுக்குடா நமக்கு ஊர்வம்பு? எங்க இருந்தோ பழக்கத்துக்கு இங்க வரோம், வந்தமா போனமா இருக்க வேண்டியதுதானே. இத பாரு, எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க. போலீஸ் கூட பக்கத்துல தான் இருக்கு. ஆனா போலீஸ் கண்டுக்காது, ஆர்டிஎக்ஸ் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நாட்டை புரிஞ்சுக்கடா. ஏன்டா இப்படி வந்து மாட்றீங்க? என்ன பண்ணுங்கற? இவனை பிரச்சனைன்ற. ஆனா ஒன்னு என்ன, அப்துல்லா நம்ம அண்ணனுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை நான் தான் விட்டுவேன். என்ன சார், ஃபேமிலியோட சென்னைக்கு வந்திருக்கிறீங்க, ஊர் சுத்தி பார்க்கவா? இல்ல, வாங்கலான் இருக்கோம். விக்கிறியா சார்? ரொம்ப நகலா பேசுறாரு. அது ஒண்ணு இல்லையா, என் மேல இருக்கிற கோபத்தை உன் மேல காட்டுறான். கோவெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்காக நீங்க எல்லாரும் வரது எனக்கு பிடிக்கல. என்னடா அப்படி பேசுற? நீ தனியா கஷ்டப்படுவேன்னா நாங்க உன் கூட வரோம். அதுக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்ட வர்றது? டேய், டிரான்ஸ்ஃபர் என்னடா, தேவைப்பட்டா நான் ரிசைன்மெண்ட் கூட வருவேன் சார். உள்ள மேல தான் உங்களுக்கு இன்னும் பார்த்தேன் சார். ஆமா, டெல்லியில நீங்க என்ன பண்ணின்னு இருக்கீங்க? நான் வந்து பக்கத்து விட்டு ஆண்டிய பரேட் எடுக்கிற வேலை. சிரிச்சது போதும், நேத்துல உன்ன சொல்லையா, நீ எதுக்கு வண்டி எடுத்தன? நீங்க சொன்னதுக்கு நேரத்துல இந்த பைத்தியக்கார பழக்கத்தை அவன் மாத்திக்கவே மாட்டான். மாத்திக்கிறது மட்டும் இல்ல, மழை நிக்கிற வரைக்கும் அவன் வரவே மாட்டான். தடக்கு தடக்கு என்ன அடிக்க அடிக்க மழை, இனிக்க இனிக்க உயிர் கேட்குது பாட்டு. சொடக்கு சொடக்கு என்ன தடுக்கி தடுக்கி விழ, வெடிக்கும் வெடிக்கும் இசை தாளங்கள் போட்டு. மலரோ நனையுது மனமோ குளிருது, உலகோ கரையுது சுகமோ பெருகுது. ஆயிரம் ஆயிரம் ஆசையை பேசிட என்னை கொஞ்ச 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 வா மழையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே. இன்னும் கிட்ட 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 மழையே, என்னை தொட்டு 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 போ மழையே. நீ தொழி அல்லவா தொடும் வேளையிலே, நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே. என்னை கொஞ்ச கொஞ்ச கெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச, என்னை கொஞ்ச 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 வா மழையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே. இன்னும் கிட்ட 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 மழையே, என்னை தொட்டு 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 போ மழையே. Say, say, say.
முத்தம் வை 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 முகிலே அள்ளும் கை 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 அன்பை நெய் 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 என்னை மொய் 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 தமிழே அழகிய துடி அதிசய துடி தொட தொட பரவசம் என்னை கொஞ்ச 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 வாமழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தாமழையே கொஞ்ச கொஞ்ச வாமழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தாமழையே இன்னும் கிட்ட 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 வாமழையே என்னை தொட்டு 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 போமழையே நீ தொழி அல்லவா தொடும் வேளையிலே நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே என்னை கொஞ்ச கொஞ்ச நெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச தமிழ்நாடே வச்சது ஷூதாண்டா ரிபோக்கு ஆனானா புறம்போக்குடா புல்லட் பேசுறேன் சிட்டி ஆர்டிஎக்ஸ் காலேஜுக்கு இம்மிடியட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வை அந்துருணி ஆம்புலன்ஸ் கிஸ்கி வெல்றா உள்ள போ உள்ள போ கெட்டேன் கெட்டேன் பிச்சு புடா பிச்சு 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 ரொம்ப தேங்க்ஸ் நே
என்னடா லைட் அடி பண்ணி எகிரி எகிரி மிதிக்கிற? முத முதல்ல ஃபைட் பண்றதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்லை கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதல 10000 இருக்கு. எடுத்துக்கிட்டா பீட் ஆயிக்கங்க. பேசினத விட எக்ஸ்ட்ரா தான் அடிச்சிக்கற. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடிய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிக்க கூடாதா? ஏதோ சின்ன பையன் மன்னிச்சிருங்க. சின்ன பையனுக்கு எதுக்குற செயின்? ஐயோ, இது நாதுள்ள சம்பத்து செட்டியில வாங்குனது. என்னடா நாக்கு தள்ளுது? பேர நல்லா கேட்டு கேக்க. இந்த சிட்டிக்கு RDX, இந்த சிட்டி காலேஜுக்கு இந்த புல்லட் பாண்டி தீரா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த காலேஜுக்கு எல்லாமே நான்தான். நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. புறப்படுறான் இந்த புல்லட். பிரச்சனைனா ரிப்பீட்டு. உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? கிளாஸுக்கு போ. என்னது போனா? உன்னோடதா? இதானே உன் போன். முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு பிச்சு எடுப்பா. இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம் பார்த்தேன் பார்த்தேன். உள்ள போகும்போது செயின் இருக்கிறதையும் பார்த்தேன், வெளியே வரும்போது செயின் இல்லாததையும் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அடிபட்ட ரவுடி ஒருத்தன் ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கேட்டா அப்படியே செயினை கழட்டி கையில கொடுத்தேன். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும். சரி, உள்ள 5000 10000 ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லப்பா, 1000 ஒருத்த மாதிரி 10000 ஒருத்தன என்ன புகழ்தான். போடா போடா போடான்ட்ட. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கற? சிம்மு என் கையில இருக்குது. இந்த ஓட்டு ஓட்டுற போன்ல. ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர் எல்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்ற? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. புத்தருக்கே பூவா? ஏன் வைக்க கூடாதா? புத்தரை பத்தி தெரிஞ்சவங்க அவருக்கு யாரோ பூ வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் வைப்பேன். உன் பைத்தியக்கார டேஸ்ட்ல இதுவும் ஒண்ணா? தலை எழுத்து இதுல சைன் பண்ணு மேடம். குடும்ப அஞ்சலி போலமா? ஹலோ மிஸ்டர், இதுல சைன் பண்ணிட்டு போங்க. அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயே. நீங்க உட்காருங்க. அவங்க அவங்க நீங்க உங்க வேலையை பாருங்க. அவங்க அடா 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 அடா, நேத்து காலேஜ்ல உங்க பேரை கேட்டதுல இருந்து உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குதுங்க. என்ன பேரு? அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி. நீங்க தானே? என்னத்த சொல்றது, மாடர்னான இந்த உலகத்துல ரேஷ்மா சுஷ்மா ரேடியோ மிர்ச்சி சூரியன் எஃப்எம் இப்படி பேர் வச்சுக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு தெய்வீக பேரா? அடடா, இந்த மாதிரி ஆட்டோ ஃபிகர் எல்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஏ சுஷ்மி ப்ளீஸ் ப்ளீஸ். அகிலாண்டோ? அச்சச்சோ, அதுல என் பேரு அஞ்சலி. அஞ்சலி? இந்த ஒருலி ரெண்டுலி மூணுலி நாலுலி அஞ்சலி, அந்த அக்னி நட்சத்திர அஞ்சலி. என்னதான் இருந்தாலும் அஞ்சலின்னு பேர் வச்சுக்கிட்டு ஆதம்பாக்கத்துல இருந்து 2 ட்ரெயின் 3 பஸ் பிடிச்சி காலேஜுக்கு வரீங்களே, படிப்புல என்ன ஆர்வம்? இல்ல இல்ல இல்ல, என் வீடு ஆதம்பாக்கத்துல இல்ல, அக்ரிகார் தெரு டி நகர் பக்கத்துல தான். அப்படியா? அப்ப காலையில காலேஜுக்கு உங்க பைக்ல டிராப் பண்ணாரு அவர் யாரு? உங்க லவ்வரா? சீச்சி, நான் யாரையும் லவ் பண்ணல. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லங்க, உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க யாரு என்னன்னு கேட்டா நீங்க பாட்டு சீன் காட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் இப்ப சிக்கிட்டீங்கல்ல. அஞ்சலி, அகரகார தெரு, டி நகர், ஸ்பெஷல் நோட், இன்னும் யாரையும் லவ் பண்ணல. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, நேத்து உங்களை நான் மழையில பார்த்தேங்க. மழையில என்ன மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அங்க பசங்களோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தீங்களா? எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எப்ப பார்த்தாலும் என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பா. உன்ன மாதிரி பைத்தியக்கார டேஸ்ட் வேற யாருக்குமே இருக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி உங்களை நான் பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேங்க. அதான் சும்மா சின்னதா ஒரு இன்ட்ரோ வச்சுக்கலாமேனு. அப்போ அவளை பைத்தியங்கிறியா? நீங்க கொஞ்சம் மூடலாம் வாய. நான் என் தங்கச்சி ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபன். எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. ஓகே, பட்டுங்களா? பாய் அக்கா, வரேன்.
குட்டிமா கை தட்டு. எல்லாம் போச்சு. யாரா அந்த தெய்வம்? தெய்வமா? தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மா தான். இது வீட்டு தெய்வம்டா, நான் சொல்றது யூனிவர்சிட்டி தெய்வம். காலேஜ்ல காட்சி கொடுத்தா கை எடுத்து கும்பிட்டியே அந்த தெய்வம். யாரு? இந்த குட்டி பிசா சொல்லிச்சா? அத விட நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்றதா இந்த ஊருக்கே வந்தியா? ஐயோ மணி, அபிஷேகம் இல்ல அர்ச்சனையும் இல்ல. சும்மா என் டேஸ்டும் அவன் டேஸ்டும் ஒண்ணா இருந்துச்சு, அத சொன்னேன். என்ன டேஸ்ட்? மண்ணாங்கட்டி டேஸ்ட். மழை வந்தா நினைஞ்சிட்டு மானங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மரத்தை சுத்தி சுத்தி டுவேட் பண்ணலாம்னு சொன்னேன். டே, இது ஒரு டேஸ்டாடா? ஏண்டா காலேஜ் போன பின்னால போய் கையெடுத்து கும்பிடுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம் மா, இந்த கையில காலில் விழுந்து பொம்பளை கரெக்ட் பண்றதெல்லாம் புருஷன் பழக்கமே தவிர நமக்கு இல்ல. சரி விட, அப்புறம் என்னதான் பேசின? எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தலைவா. அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கதான் ஒரு சின்ன டிராமா. அம்மா தாய ஆள விடுறியா? ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாளா? ஆ, என்ன விட நல்லாவே இருப்பா. ஏய், ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வரல. எங்கண்ணா ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா? யோ யா யா, அட அட அட, சூப்பர் குடும்பமே அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆளால கொஞ்சம் அடங்குறீங்களா? நாங்க அடங்குறமா அல்லது நீ அவகிட்ட மடங்குறியான்னு பாக்குறேன். ஹேய், என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்போ யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய். ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே. உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே. போட்டோவோட ஏண்டா? ஏதோ என்னால முடிஞ்சது. குட் மார்னிங். ஹலோ. மார்னிங். ஹாய். ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ. மார்னிங். ஹலோ. யார் அது? லெக்சரரா? அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாரு, சேர்மன் நினைக்கிறேன். ரொம்ப நல்லவன். ஈகோ இல்லாம எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ்க்கு அவனை ரொம்ப பிடிக்கும். உலகத்துல நல்லதுன்னு ஒன்றுதான் கெட்டதும் கூடவே இருக்குது பார். இதான் உலகத்தோட நியதி. இப்படி ஒரு உடான்ஸுக்கு நடுவுல இப்படி ஒரு உத்தமன் இருக்காங்க. எப்படி இருக்கு கீதா? கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? போட்டோ எடுக்கறியா? போட்டோ இப்ப எடுத்த போட்டோ எல்லாருக்கும் காமி. இது அனுப்பிச்சு அக்கா தங்கச்சியோடு. நீங்க இருக்கிறவனுக்கெல்லாம் தலைவனா நீ? தலைவனா நீ? சட்ட போட்ட நல்லவனா நீ? வேர் கெட் அப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். எதுக்கு இங்க நிப்பாட்ற? என்னதான் ஜப்பான்காரன் வண்டியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு பூஜை போடுற மேட்டர் நம்ம ஆள் தான் கண்டுபிடிச்சான். சைலண்டா ஒரு பூஜை போட்டு போயிடலாமா? எதுக்கு இப்ப பூஜை? வண்டிக்கு எதுவும் ஆயிரக்கூடாண்டுதான். ஓஹோ, அப்ப உனக்கு எதுவும் ஆனா பரவாயில்லையா? எனக்கும் எதுவும் ஆயிரக்கூடாண்டுதான். அப்ப வண்டிக்கு எதுவும் ஆனா பரவாயில்லையா? வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து எதுவும் ஆயிரக்கூடாண்டுதான்ப்பா. அப்ப எதிரில் வரவனுக்கு எதுவும் ஆனா பரவாயில்லையா? அவன் ஆல்ரெடி பூஜையை போட்டு வந்திருப்பான்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? அட, அவன் பூஜையை போட்டானோ பஜனையை பண்ணானோ அதுவா நமக்கு முக்கியம்? நம்ம வண்டிக்கு பூஜை போடுவோம்ப்பா. இப்போ வண்டி உனக்கு எதிரில் வருது. ஒரு 1.5 ரூபாய் தேங்காய் வாங்கி வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டினா அந்த பூஜை தேவையில்லை, அந்த தேங்காய் தேவையில்லை, ஏன் இந்த பைக்கே எனக்கு தேவையில்லை. விடுறா, எனக்கு எப்படி போகணும் தெரியும்டா. இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். புல்லட் நடக்கிறதா? ஏய்!
ஒக்க புது வண்டி தீஸ்பரா ஏ வண்டில வாங்க சார் ரொம்ப பழசா இருக்குதே இல்ல இது புதுசுதான் நான் வண்டிய சொல்லல புல்லட் மொப்பட்ல போறது சரித்திரம் அத ராஸ்கோரா இந்த பிஸ்கட் சாப்பிடு செல்லம் சாக்லேட் தான் வேணும் ப்ளீஸ் மேடம் சாக்லேட் தான் சொல்லுங்க சன்ஃபீஸ்ட் சூப்பர் பிஸ்கட் சாப்பிடு நல்லா இருக்கும் ஹாய் சன்ஃபீஸ்ட் மில்கி மேஜிக் थैंक यू अंकल பை ஆதி மாதிரில ஆதி மாதிரி என்னங்க ஆதியேதா அவன் எதுக்கு அங்க உட்கார்ந்திருக்கான் அவன் கோயிலுக்கு எல்லாம் வரானா எங்க انا கோயிலுக்கு வரும்போது பாவாடை தாவணி கட்டிட்டு வரலாம்ல சின்ன பொண்ணு தானே விடுங்க என்ன சின்ன பொண்ணு அப்பா நான் சொன்னல்ல புல்லட் அந்த போட்டோ காட்டிச்சனே காலேஜ்ல அந்த பொண்ணு தான் காரோட கோயில் விசிட்டுக்கு இதுதான் காரணமா ஹாய் நீங்க என்னங்க நான் அதுக்குள்ள மறந்துட்டீங்க இந்த காலேஜ்ல நீங்க தான் எல்லastype அன்னைக்கே மறந்துற சொன்னீங்களே அதா அர்ச்சனையா அபிஷேகமா நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லங்க மணி சார் நீங்க எங்க சார் இங்க சார் அது நான் கேட்க வேண்டிய கேள்வி சார் மாலை மாத்திக்கு போறீங்களா இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனா மணி இவங்க என் ஃப்ரெண்ட் இவங்க என் பேரண்ட்ஸ் சிவில் இன்ஜினியர் இவங்க ஹவுஸ் வைஃப் இவதான் சொல்லல என் தங்கச்சி ஓ நம்ம டேஸ்ட் பத்தி கமெண்ட் பண்ணது இவங்க தானா ஆ ரெண்டு பேர் டேஸ்ட் ஒண்ணா இருந்ததனால தான செட் ஆயிருச்சு என்ன செட் ஆச்சு அதான் இந்த சாட்டிங் டேட்டிங் என்ன சாட்டிங் டேட்டிங் மணி சும்மா இருக்கியா அது ஒண்ணு இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல அத பத்தி சொல்றாரு எங்கள பத்தி ஏதாவது சொன்னானா இல்லையே எங்கள பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாத தவிர உங்கள பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லானா அம்மா குழப்பத்தின் குருவே கொஞ்சம் சைலண்டா இருக்கறியா உனக்கு பூஜைக்கு டைம் ஆச்சுல கிளம்பு போ ஏய் எரிடா உன் பேர் என்னமா அஞ்சலி அஞ்சலி நல்லா இரு இனிமே நீயும் எங்க ஃபேமிலில ஒருத்தி கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் உங்க வீட்டுக்கு ஏ எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா கண்டிப்பா வரேன் எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் மணி கொஞ்சம் சும்மா இருக்கறியா நீ என் கேங்னா உனக்கு தெரியுமா உன் கேங்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாங்க மாங்க அடிச்சான் புல்லட் எரிமலன் தெரிஞ்சே எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் அவனை நான் இப்ப பாத்தாகணும் எங்கடா நம்ம கேங் ஒரட்டுச்சா புல்லட் புல்லட் இவன் தான் அடிச்சான் புல்லட் என்ன புல்லட் கமெண்ட் நிக்கிற கில்லட் வாங்க கூட காசு இல்லாதவங்கட்ட எல்லாம் இந்த புல்லட் பேசினா நாளைக்கு வரலாறு என்ன தப்பா பேசும் நீயே கேளுடா எங்கால அடிச்சியா ஆமா அடிச்சேன் செய்த தப்ப அவனே ஒத்துக்கிட்டான் வாங்க போலாம் ஏய் நில்லுங்கடா எமண்டா இதுல புல்லட் திரும்பி நீ தான் புல்லட் சொல்லி தெரி வா புல்லட் தெரியாதவன் தாதாவா இருக்க முடியாது தாதாவா இல்லாதவங்க கிட்ட இந்த புல்லட் பேச மாட்டான்டா வாங்க போலாம் ஏய் மௌனே நீங்க வரியா இல்ல நான் வரட்டுமா ஏய் கேட்டுக்கடா வாயில போட்டா சிக்லெட் வாங்கிட்டினா கட்லெட் பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட்ரா ஏய் புல்லட் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது புல்லட் அப்ப சைடுல வச்சுக்கலாமாடா புல்லட் என்னைக்கு மொப்பட் ஆக கூடாது நீ யாருன்றத காட்டு புல்லட் ஏண்டா இத தடுத்த ஏண்டா இத தடுத்த அட்ட டைம்ல ஜென்ம சரி பூஜி சரி பாத சரி மூணையும் காட்டுவாண்டா இந்த புல்லட் ஏண்டா இத தடுத்த ஏன் இத தடுத்த சொல்றா சொல்றா ஏய் அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்றா அவனோட முடிச்சு வந்து உன்ன முடிக்கடா டேய் ஏய் அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் மோறடா பொங்கிட்டேனா நான் பீரடா யாரடா இவருக்கு சப்போர்ட் சொல்லு யார் இவருக்கு சப்போர்ட் சொல்லு எந்திரிங்கடா எந்திரிங்க போய்ட்டானடா அவன் போய்ட்டான் புல்லட் செத்து போறவங்க பாட்டி மேல சத்தியமா போய்ட்டான் புல்லட் ஆ பாட கவலைப்படாதீங்கடா உங்க எல்லாருக்கும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தரேன் உங்க அக்கவுண்ட்ல ஆஹா ஏதாவது சீன் போடும்போதெல்லாம் கரெக்டா வந்து நிக்கிறானே இவனை அவாய்ட் பண்றதுதான் பெட்டர் வாங்கடா
என்னங்க எப்பவுமே லைப்ரரியிலே இருக்கறீங்க? புக்ஸ்னா அவளோ பிடிக்குமா? லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படியா? எனக்கு கூட லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். யா, கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் தான் லைப்ரரினா பிடிக்குமா? எங்களுக்கெல்லாம் பிடிக்காதா? உண்மையிலேயே பிடிக்குங்க. ஏங்க, இப்படி ஒரே டேஸ்ட் இருக்கறவங்க பார்த்தா பழகுனா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும்லங்க. Anyway, I'm Adi. Anjali? இன்னைக்கு இவ்ளோ ஜாலியா இருக்கீங்க. அன்னைக்கு கோவில்ல ரொம்ப வெக்கப்பட்டீங்க. எல்லாம் உங்களால தாங்க. எங்க வீட்ல இருக்கறாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்றதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் போட்டு கலையப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்கனா கேட்கவே வேணாம். என் பேரண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றவங்களுக்கு தான் சின்ன சங்கடம் ஆயிடும். உங்களுக்கு கூட எனக்கு அப்படிதானே ஆச்சு? நோ நோ நோ, பெத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட். உங்க வீட்ல உங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா? இருந்தாங்க. சாரி அஞ்சலி, அவங்கள ஞாபகப்படுத்தி உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். மறந்ததானே ஞாபகப்படுத்துறதுக்கு? அவங்க இல்லைங்கிற நிஜம் எப்பவும் ஞாபகம் இருக்கும். நீ அழுத உங்க அப்பாக்கு பிடிக்குமா? நீ வருத்தமா இருந்த உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா? நீ சோகமா இருந்த மொத்த குடும்பத்துக்கும் பிடிக்குமா? இல்ல இல்ல, அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற? இத பாரு அஞ்சலி, நம்ம சொந்தங்களோட உயிர் மட்டும்தான் போகுது, உறவு போறதில்ல. அவங்க எப்பவும் நம்மளோட தான் இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சந்தோஷம் தான் அவங்க சந்தோஷம். நீ சிரிச்சு பார், அந்த சிரிப்புல உன் அம்மா தெரிவாங்க. நீ சந்தோஷப்பட்டு பார், அந்த சந்தோஷத்துல உன் அப்பா தெரிவார். நீ ஆனந்தமா இருந்தா உன் மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். சொல்லு, இப்ப உன்னோட உன் குடும்பம் இல்ல? லேலக்கு லேலக்கு லேலா, இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா. நீ கேட்டுக்க காதல கூலா, அடி மேலா மேலா. ஏ டண்டக்கு டண்டக்கு டண்டா, உச்சி பானத்தில் விரிசில் உண்டா. வீசும் காத்துக்கு வருத்தம் உண்டா, நம்ம மனசில் ஏண்டா. கவலை யாருக்கு இல்ல, அத கடந்து போகணும் மெல்ல. ரெக்கைய விரிச்சு செல்ல, ஒரு பானமா இல்ல. பேபி பேபி, ஓ மை பேபி. லேலா, இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா. நீ கேட்டுக்க காதல கூலா, அடி மேலா மேலா. ஒன்னே ஒன்னு, வாழ்க்கையும் ஒன்னே ஒன்னு. வாழ்ந்து பாரம்மா, பூவென்றால் வாசம் எடு, தீ என்றால் தீபம் எடு. எதிலுமே நன்மை உண்டு, வாழ்ந்து பாரம்மா. அட கோடை ஒரு காலம், குளிர்
படை ஒரு காலம் இது காலம் தரும் ஞானம் அட இன்பம் ஒரு பாடம் வரும் துன்பம் ஒரு பாடம் இது ஏற்றுக்கொண்டு போனால் மனம் எப்போதும் பாடும் மனசாட்சி என்பது ஆட்சி செய்கையில் வீழ்ச்சி இல்லையம்மா லேலா இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா நீ கேட்டுக்க காதல கூலா அடி மேளா மேளா காவேட் இங்க நட ஆட்டம் வீட்டுக்கு வா அங்க என்னடா ஆட்டம் இங்க ஆடு பாடிவா ராகம் வரும் ஓடிவா வேகம் வரும் நீந்திவா கரையும் வரும் எல்லாம் நம்மோடு சந்தோஷம் தான் வானம் வரும் காலம் நிறம் மாறும் புது தென்றல் வந்து சேரும் சில காயங்களும் மாறும் மனம் உன்னோடு ஆடும் இந்த பிள்ளை மனசும் பிள்ளை வயசும் கொள்ளை இன்பம் அடி பேபி பேபி ஓ மை பேபி லேட்டஸ்ட் தத்துவம் தோழா நீ கேட்டுக்க காதல கூலா அடி மேளா மேளா கவலை யாருக்கு இல்ல அத கடந்து போகணும் மெல்ல ரெக்கைய விரிச்சு செல்ல ஒரு பானமா இல்ல பேபி பேபி ஓ மை பேபி என்னடா பொசுக்குதோ அஞ்சலி எத்தனை நாளாச்சுமா நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சத பாத்து நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் இல்ல மாமா இந்த சந்தோஷம் நிரந்தரமாகணும்னா அவங்க சாகணும் அதுக்கான நேரம் வந்துருச்சுமா ஆர்டிஎக்ஸ் தனக்கு பிடிச்ச எதையுமே விட்டு வைக்க மாட்டான் இன்னைக்கு சென்னையில ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆன ரெயின் ஷாட் ஹவுஸ் மேல அவன் கண்ணு விழுந்திருக்கு ஆர்டிஎக்ஸ் எதிர்க்க தைரியம் இல்லாம அந்த ஓனர் சுலைமான் காம்ப்ளெக்ஸ் ஆர்டிஎக்ஸோட எதிரி பட்டாபிக்கு ராத்திரியோட ராத்திரியா வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டான் ஆனா ஆர்டிஎக்ஸ் சும்மா விட மாட்டான் நாளைக்கு டவர்ஸ்ல அந்த ரெண்டு கங்கைக்கும் கிளாஷ் நடக்கும் அந்த சண்டையில அப்துல்லாவோ இல்ல சதாவோ யாராவது ஒருத்த நம்ம கிட்ட மாட்டுவான் நடக்காது
RDX, 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 RDX. அவனை தூக்குறது தூக்குறது. முதல்ல அப்துல்லாவையும் சதாவையும் தூக்குனா. என்னங்கடா மாமனங்கள்லாம் கூடி எனக்கே மர்டர் பிளானா? என்னடா எஸ்ஐ மூர்த்தி இங்க கூடவா? டேய் பட்டாவே உட்கார் 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 உட்கார். என்ன என்ன தூக்கணுமா? பின்ன தோணும்ல உன் எல்லா பிரச்சனையிலையும் ப்ராப்பர்ட்டிலையும் நான் குறுக்க குறுக்க வரேன். நான் உயரத்துல இருந்தாலும் அப்படிதான் தோணும் தோணணும். ஏன்னா நீங்க பரம்பரை பரம்பரையா கத்தி பார்த்தவனுங்க, நாங்க பாதியில வந்தவனுங்க தானே, எப்படி கோபமே வராம இருக்கும்? ஆட்டி படைக்கணும்னா முதல்ல ஆம்பளையா இருக்கணும். ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணினா தப்பவே போடணும். ஆர்ஜிஎக்ஸ் கிட்டேயே ஆட்டமா போட்டா இங்க போடணும். நீ அனுப்புற ஆளு என்ன பார்த்து பயந்து வீசுற கத்தி கழுத்துல இறங்கிறதுக்கு பதிலா இந்த கையில இறங்கி நான் பாதியில பழச்சிட்டு வெயி. நீ முழுசா செத்துடுவ, புரியுதா? பர்ஃபெக்ட், கரெக்ட். இத கரெக்டா வைக்க வேண்டிய இடத்துல வச்சேனா பீஸ் பீஸா தூள் தூள் ஆயிடுவேன். நீ ஸ்பாட் வைக்கிற ஆள் மட்டும் இல்ல, அடுத்த அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அத்தனை பேரும் காலி. நான் வரும்போதே நினைச்சிட்டேன் ஒண்ணும் இந்த காம்ப்ளெக்ஸ் என் கையில இருக்கணும் இல்ல உன் கையில இருக்கணும். 30 செகண்ட்ஸ். எதுக்கு இந்த கத்தி குத்து ரத்தம் வெட்டு விரோதம் எல்லாம்? எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சுடா, போயிடலாம். ரெண்டு பேரும் கூட்டத்தோட போயிடலாம், ஜனமாவது சந்தோஷமா இருக்கட்டும். 20 செகண்ட்ஸ். ஆயுஸ் முழுக்க நீயா நானு போராடுறத விட இன்னும் 5 செகண்ட்ல தெரிஞ்சிடும் முடிவு. 5 செகண்ட்ஸ். இப்ப தெரியுதா யார் ஆம்பளைன்னு? உன்னை இப்பவே கொன்னுடுவேன். டேய் எனக்கு எப்பவே உயிர் மேல ஆசை இல்லடா, ஆனா நீ இருக்கணும் உயிரோட. ஓ மாதிரி ஒரு எதிரி இருக்கணும், அப்பதான் நான் யாருன்னு தெரியும். நீ பிரச்சனை பண்ண பண்ணதான் என் பிரெயின் ஷார்ப்பா இருக்கும், இல்லைன்னா தொங்கிடும். ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆட்டம் வேஸ்ட். இப்போ நீ வேஸ்ட். வர டேய் பட்டாபி, என்ன கொள்ளணும்னா பர்ஃபெக்டா பிளான் பண்ண, பண்ண தெரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. தமிழ்நாட்டில் புதிய கட்சி துவக்கம். என்னது ஜனங்களை விட கட்சி ஜாஸ்தியா இருச்சு? வேலையை பாருங்க. ஏ நில, என்னடா பேசாம போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையா? கண்ணத்துல என்ன? அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கீரல். சின்ன கீரலுங்கற பிளாஸ்டர் போட்டுக்க? ஐயோ ஏமா பதற, காம்ப்ளெக்ஸ்ல ஒரு சின்ன சண்டை. சண்டை இல்லனா சின்ன சண்டை பெரிய சண்டை, உனக்கு எதுக்கு இந்த பம்பலாம்? அது இல்ல மணி, அந்த சண்டையில அஞ்சலி மாட்டிக்கிட்டா, அவளை காப்பாத்த போனப்ப ஒரு சின்ன ஸ்கிராச், அவ்வளவுதான். அத சொல்லு, ஹீரோயின் பிராப்ளத்துல இருந்து உன சார் ஹீரோ ஆயிட்டாரு மணி. அடி மட்டும் தானா இல்ல அப்படியே ஆறுதல் ஹாஸ்பிடல் பீச் பார்க்னு ஃப்ளோவா போயிட்டு இருக்க? ஆமா, நான் அஞ்சலியை லவ் பண்றேன், அவ மேல உயிரே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ கூட தான் வாழ போறேன், போதுமா? நீ சுமாரு. அண்ணா அஞ்சலி. என்ன அஞ்சலி? எல்லாம் உன்னாலதான். ஐயோ அண்ணா, இப்பதான் அஞ்சலி வந்துட்டு போறாங்க. என்ன மணி இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? நான் என்ன பண்ணேன்? சும்மா இருங்களே. இவன் தானே காதல் வசனம் பேசுனா, அதை கேட்டு வெக்கப்பட்டு போயிட்டா. ஐயோ எங்களுக்குள்ள அப்பலாம் ஒண்ணும் கிடையாது மணி. ஒண்ணு இல்லைனா அப்ப நிறைய இருக்கா? ச்சே, என்ன டீடைலாவா கேட்டேன், அது அப்புறம் தனியா வச்சுக்குவோம்.
இல்லையா? எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம்? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல? உன்னை காணாம நான் எங்கெல்லாம் போன் பண்ண தெரியுமா? கொல்லணும் மாமா, கொல்லணும். குதிக்குது மாமா, அவனுங்களை பார்த்தாலே குதிக்குது. ஏய் அஞ்சலி, என்னம்மா? இல்ல மாமா, இங்க லேட் பண்ண வேணாம், சீக்கிரம் கொண்டுட்டு கிளம்பணும். உன் ஆத்திரம் எனக்கு புரியுதுமா, ஆனா நம்ம அவசரம் அவங்களுக்கு சாதகமாயிட கூடாது. கண்டிப்பா கொல்லுவோம். எப்போ? ஆர்டிஎக்ஸ் கொல்றது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. நேத்து பார்த்தல ஆதி மட்டும் உன்ன காப்பாத்தலன்னா அதை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. மா, நம்ம குடும்பத்துல நீ வாழணும், சந்தோஷமா வாழணும். உன்னை அவசரப்பட்டு என்னால இழக்க முடியாதம்மா. அந்த மூணு பேரோட ஆவி அடங்குறத பார்த்துட்டு தான் நம்ம போவோம். இந்த முறை நம்ம பண்ற பிளான் மிஸ் ஆக கூடாது. தோஸ்து ஆதி, பைக் புதுசா வாங்கினியா? திருடிட்டு வந்தேன். திருடுறது ஏன் வேலை? நீ ஜோக் அடிக்காத. நிஜமா? இந்த மாதிரி பைக் ஓட்டணும் ரொம்ப நாளா ஆசை, பார்த்தேன் எவனும் இல்ல, அடிச்சிட்டேன். அது எவனாவது அடிச்சவங்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். இது புது பைக், நான் ட்ரீட் கேப்பேன். நீ போய் சொல்ற. சொன்னா நம்ப மாட்டேன். இத புடி, உனக்கே தெரியும். ஓகே, நீ விளையிக்க, நான் விளையாண்டு பாக்குறேன். டேய், இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெகனண்டான பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டில் இருக்குது, பேக் வீல் தாம்பரத்தில் இருக்கு. இதை எப்படா ஓட்டுறது? ஏதோ தனி லாரியை வாங்கி ரீமாடல் பண்ணி சரவணா பாத்திர கடையிலேருந்து சில பல எவர் சிலர் ஐட்டங்களை வாங்கி ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறானுங்க. அண்ணா, உனக்கு ஒரு ரவுண்ட் வேணும்னா நான் வேணா ஓட்டி காட்டுறேன். இது ஏன் பைக்கடா? ஓம் பைக்கா? கடைசியா என்ன வேலைனா தருவேன். நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்ர பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா? இல்ல. அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். ஆதி 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 ஆதி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல? அஞ்சலியை பாத்தியா? ஒரு எலியும் பாக்கல. உண்மையை சொல்லு, ஐ லவ் யூ சொல்றதா? அஞ்சலியை தேடுற, லவ் பண்ணலன்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்க. நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்ல. என்னடா பேருதான் சோழன்னு பார்த்தா ராஜா வாழ்க்கை போல இருக்கு. 4 பைலட்டு, 40 செக்யூரிட்டி, வாழ்க்கை தான் எல்லாம் உங்க தெய்வனா. வா 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 வா, உட்கார் 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 உட்கார்றா. ஏண்டா 5000 சம்பளத்துக்கே உனக்கு இவனுங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்போ உன்னை அமைச்சராக்கின எனக்கு நீ எப்படி இருக்கணும்? என்ன வார்த்தைனா அது? உனக்கு என்ன வேணும் சொல்லுனா? சும்மா பேசலான்னுதான். இங்கேயானா குப்பம் சாக்கடை வண்டியில் உட்காரலாம்? ஏசி இருக்குண்ணா. ஏன், நாம் இங்கேருந்து வந்தவனுக்கு தானே? இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நீயும் நானும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? டேய், ரெண்டு டீ சொல்லு, சாப்பிடு. டேய், டிராஃபிக்கை க்ளியர் பண்ணுங்கடா. சார், டிராஃபிக்கை மூடிக்கிட்டு நில்லு. என்னைய பார்க்கறதுக்கு நீ வரணுமாண்ணா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனா? இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த குப்பையில இருந்து கூட்டிட்டு போய் தானே வார்டு, வட்டம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரியை ஆக்குன. அந்த காலமே வேறண்ணா. வேணும்னா திரும்ப அங்கேயே போறியா? என்னண்ணா இத பாரு, உனக்கே தெரியும், அப்துல்லா சதா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணுனா கத்தி மாதிரி. அவங்கதான் என் ஆயுதம். அவங்க கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. தெரியும்ண்ணா, எனக்கு இந்த 5 வருஷ பவர் எல்லாம் பிடிக்காது. ஆயுசுக்கு நான் தான் பவர். ஆனா இவன் உன் மாதிரி எம்பி ஆகணுமா? டேய், எம்பி ஆன யார சொல்ல வேண்டியதாடா? இதுக்காம அண்ணன் சொல்லிட்டு இத பெரிய விஷயமா? அதே இப்படி தானே போன வாட்டியும் சொன்னேன். போன வாட்டியும் சொன்னேனா? ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கூட வாங்கி தரேன் சொன்னேன். அத கூட சொன்னேனா? சரி சரி, முடிச்சலாம், விட்டு விட்டு. அவனுக்கு எம்பி சீட், இவனுக்கு கான்ட்ராக்ட். வரணும் வாங்குற. ஹாய் அஞ்சலி. ஹாய். என்ன வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்ட? இல்ல, நேத்து அடிபட்டுச்சுல, அதான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இந்த அடிக்கு பெட்ல படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் பார்த்தனே சார், பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருந்தீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? இல்ல, நேத்து நீ வீட்டுக்கு வந்திருந்தப்போ
நான் வேற பேசிர கூடாதல்ல சச்ச அந்த இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் பேசிர்பேன் एक्चुअली நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்கு நான் ரொமான்டிக்கா இருந்ததுக்கா இல்ல என்ன காப்பாத்துனதுக்கு இதனே வீட்டுக்கு வந்து சொல்லினா நல்லா இருந்திருக்கும் நோ 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 அந்த நேரத்துல வர்றது சரியில்லல நீ எந்த நேரம் வந்தாலும் என் குடும்பம் அப்படிதான் என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் உங்களுக்கு பட்டத்து ராணி அந்த மாதிரி நினைப்பு உங்களுக்கு நினைச்சிட்டோம் அதுக்கு என்ன முதல்ல நீ ரிசைன் பண்ணு ம் யோ ஜனங்களே என்ன செய்ய மாட்டேன் சொன்னா நீங்கள தான் சொல்றீங்க என்ன அர்த்தம் என்ன நாங்க கேட்டது எப்ப நீ செய்ய முடியல அதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு மந்திரி பதவிய மறந்துட்டியா இந்த मिनिस्टर போஸ்ட் அண்ணன் உனக்கு போட்ட பிச்சை என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க எல்லாம் அந்த அந்த பட்டாபி பண்ற வேலை அவன் சென்ட்ரல் मिनिस्टर பக்கத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கான் நீங்க கேக்குற எம்பி டெண்டர் எல்லாம் அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கற சத்தியமா இருக்கான் அவன் அவன் அங்க இருக்கிற வரைக்கும் எதுமே பண்ண முடியாது என்னைய நம்புங்க உங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன் முடிஞ்சா முதல்ல அவனை போட்டு தள்ளுங்க டேய் முட்டிஞ்சாவா யார் கிட்ட பேசற மறந்துட்டியா முதல்ல அடைச்சே உட்காரடா சும்மா அவசரப்படாத முதல்ல அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு என்னடா வார்த்தை என்ன வார்த்தை வெட்டன அண்ணன் வாணன் வரா அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்டல அவன கண்ட துணமா விட்டுக்கணும் நாளைக்கு அவன் இடத்துல பூந்து அவன தூக்குற அப்புறம் பார்க்கறடா அண்ணன் இங்கேரு மாமா ஜாக்கிரதை
சதாவை யார் கொன்றுப்பா? அதுதாமா எனக்கும் புரியல. நிச்சயமா பட்டாபு இதை செய்யல. கண்ணு சிமிட்ட நேரத்தில் அவன் கதையை முடிச்சவன் யாரா இருக்க முடியும்? ஆர்டிஎக்ஸோட எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா அதில் ஒருத்தன் தான் பண்ணிருக்கணும். என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், நம்ம கையால் அவன் சாவலை. சதா சதா, என்ன நண்பா பயங்கர டென்ஷனா இருக்கிற? அதை ஏன்பா கேக்குற? அதி எப்போவாது புல்லட் கண்ணில் தண்ணி பார்த்துருக்கியா? 4 வயசுல அழுதது, அதுக்கப்புறம் இப்பதான் அப்பா அழுகுறேன். ஏன் என்னாச்சு? சதாவை சுட்டு கொண்டுட்டாங்கப்பா. உனக்கும் சதாவுக்கு என்ன சம்மா? அதி நல்லவேளை இதை யாரும் கேட்கல. நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சதா கண்ட்ரோல், சவுத் மெட்ராஸ் ஃபுல்லா இந்த புல்லட் கண்ட்ரோல். ரெண்டு பேருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டோ ஓட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தோம்ப்பா. இப்ப சதவ போயிட்டான், விட்டு ஆட்டுறதுக்கு ஒரு விரல் குறைஞ்சு போச்சு. அப்படியா? எப்படி சுட்டாங்க? அதை ஏன் கேக்குறேன், பெரிய கதை. ஒரு வண்டியில வந்த எதிரிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சதாவ டுப்பு 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 டுப்புனு சுட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த புல்லட் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? கப்புற உள்ள பூந்து டப்பு டப்பு டப்புன்னு ஏற 3 புல்லட்டை பிடிச்சு மறுபடியும் ரிவால்வர்ல போட்டு செட் பண்ற கேப்ல சதாவ ஆப்படிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா அவனுங்களுக்கு நான் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் என்ன செஞ்சிருப்ப? சொல்ல மாட்டேன், செய்வேன். எங்க செய்? நீ குழந்தைப்பா, கிளாஸ்க்கு போ. இதெல்லாம் பெரிய மனுஷங்க செய்யறது. டேய், சதாவ கொன்னதே நான் தான்டா. இத பார், நான் சோகமா இருக்கேன்றதுக்காக என்ன ஜோக் அடிச்சு சிரிக்க வைக்காத, கிளாஸ்க்கு போ. உண்மையிலே இதல தான் சுட்டேன். ஐயோ, பீச்சங்கைய காட்டு, சோத்தங்கைய. டேய், ரெண்டு பேருக்கு டீ வாங்கிட்டு வாங்க, போங்கடா. ஓகே ஓகே. ஆதி, இனிமே பசங்க இருக்க போது இந்த மாதிரி மேஜிக் வித்தை எல்லாம் காட்டாதப்பா. ஏன்னா இப்பதான் நான் லைட்டா ரவுடிசம் டெவலப் பண்ணி டீ வரைக்கும் வந்திருக்கேன். அதை அப்படியே டிஃபன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கெடுத்து விட்டுறாதப்பா. இங்க பந்து பண்றேன் பந்தா பண்றதை விட்டுட்டு ஆர்டிஎக்ஸோட மார்க்கெட் ஏரியா போய் கடையெல்லாம் அடிச்சு நோறுக்கணும்னு வச்சுக்க. அவருக்கு உடனே நியூஸ் போவோம். உனக்கு டீ டிஃபன் என்ன, பிரியாணியே வாங்கி கொடுப்பாரு. தேங்க்யூ ஆதி. சதாவே செத்துட்டாரு, என்னடா கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த புல்லட் போயலாம் மாறுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சட்டில் போடுங்கடா. இந்த புல்லட் ஆர்டிஎக்ஸ்க்காக உழைக்கும், அவன் சொல்ற திசைய தொலைக்குண்டா. எங்க போற? ஆர்டிஎக்ஸ் நான் பார்க்க போறேன். என்ன மேட்டருக்கு? சதாவை கொண்டது நான் தான், அதை பார்த்தது நீ தான் சொல்ல போற. கோல் மூட்டை போறதை இவ்வளவு கூலா சொல்லிட்டு போறான், வரேன்டா. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகுங்க. சதாவை கொன்னது நான் தான், அப்துல்லாவையும் கொல்லுவேன். உனக்கு கையில தான் கத்தி, எனக்கு கையே கத்தி. சதாவை கொன்னது நான் தான், அப்துல்லாவையும் கொல்லுவேன்.
Yes, 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 yes! Amla, 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 Rava! Amla, Rava! Avanda and I are Kasariana Yudri. It is Saval. Amla, you're harder than the Atto. Harder. Ma! You're now, eh? How a Sadar and Ali Lada? சிங்கம் சிங்கம் அந்த கண்ணுல நான் பார்த்தது கோவம் இல்லடா கொலை வெறி அந்த சிங்கம் உன்னையும் சீவரனு அவ என்ன சீவரனா அதுக்கு முன்னாடி அவனை துண்டு துண்டாக்கி சதாவோட சமாதியில நான் தூவுற அத நீ பாக்குற பாக்குற அந்த கண்ணு அந்த கை Thank you.
கற்பக விருச்சமாயின் குடும்போம்.
வா நீயும் ஏறிக்கோ. என்ன நீ குழந்தையாட்டம்? அட சும்மா இருடி ஒண்ணும் ஆகாது. டேய் பாத்தா விழ போறேன். பசங்கெல்லாம் விளையாட்டுக்கு என்ன தூக்குன்னு சொன்னாங்க நான் தூக்குனேன் யார் நாங்களா நீங்க தான வாங்கு வாங்கன்னு சொன்னீங்க நானா ஆமா சரி 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 எல்லாரும் திட்டி முடிச்சிடுங்க அதுக்கு அப்புறம் நான் பேசுறேன் எங்க கொண்ணாகலப்பா அப்புறம் ஏன்டா இல்ல நீங்க தான் எப்பவும் மத்தவங்களை திட்டுவீங்க இன்னைக்கு இவங்கள வச்சு உங்களை திட்டி வைக்கல நான் தான் சொன்னே அவ்ளோதான் ஆஹா பசங்க எல்லாம் இந்த விளையாட்டுக்கு என்ன திட்டுறாங்க இதே சாக்க வச்சு நீங்க எல்லாம் ஏன் திட்டுங்க அப்ப உங்களுக்குள்ள என் மேல அவ்வளவு இருந்திருக்கா சொல்லுவாங்க அட உக்காரங்க உக்காரங்க உக்கார் 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 தங்கச்சி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுடா என்னமா கே தேகறியா தும்மா எனக்கு பசிக்குது சோத்தா போடு ஐயா எங்களுக்கு இங்க இருக்கிற இடத்தை தவிர வேற ஆஸ்தி இல்லப்பா ஐயோ எனக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்ட இதை விட்டா வேற நல்ல இடமே கிடைக்கலையே ஏய் உங்ககிட்ட என்ன கேட்டான் ஆஃப்டர் ஆல் குடியிருக்கிற வீட்டை குடுத்துருன்னு கேட்டான் அதுக்கே ஏசிக்கிட்டு போயா பெருசு தப்பா பேசாதடா பெரியவர்ல நீ குடுக்கற காசு குடும்ப செலவுக்கே போதாதேப்பா ஐயா முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன என் மூத்த பேத்தி கல்யாணம் ப்ராப்ளம் சால்வ் அடுத்தது என்ன சின்ன பேத்தியாண்டனா ஏன் பாவம் சின்ன பொண்ணுனா சைல்டு சென்டிமெண்டா அது இல்லைண்ணா பாவம் சின்ன பொண்ணுனா அப்படி போன ஐயோ பாவம் வயசான காலத்துல நீ பார்க்க வேண்டிய விஷயமா இது ஏண்டா நான் அப்பவே சொன்னேன் நீ தான் கேட்கல பாரு பேத்தி கத்துறா ஐயோ மிடில் கிளாஸுக்கு மிச்சமா இருக்கிறதே இந்த மானம் ஒண்ணுதான் அதுவும் போச்சு போய் பயப்படலாமா போன வைய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மார்னிங் சார் வாயா ஏசி டேய் ஏசிக்கு என்ன வேணும்னு கேளு என்னையா பாக்குற என்ன வேணும் இவன் வேணும் இவனை கூட்டி போய் என்னையா பண்ண போற ப்ரொமோஷன் கேளு தர எனக்கு இவன் தான் வேணும் ஓ அவன் நம்மாலயா
ஒரு சின்ன பொண்ண ரேப் பண்ணிருக்கான் சார். ரெடியா? ஏதோ சின்ன பைய ஆசைப்பட்டுட்டான். அதுக்கும் பொண்ணு கேட்க வேண்டியதுதான். தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ ஒரு தேச துரோகின்னு தெரிஞ்சுதான் பேசுற. நீதான் தலைவன் தெரிஞ்சுதான்டா பேசுற. என்னடா ரொம்ப பேசுற? நான் நினைச்சா உனக்கு இந்த மாதிரி எச்சக்கரைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு எகிறதான் தெரியும். இந்த ஏசியோட பவர் தெரியாது. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரா நீ? கடவுளா? ஆச்சில இருந்த ஆளா நீ? ஏண்டி எல்லாத்தோடையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா? இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்ட்க்கு வந்ததுனால தான்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தான்டி தரதலையில தலைவன் ஆயிடுவா. அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானுங்க. என்னடா கிளாஸ் எடுக்கிற? ஆமாண்டா, இவனுங்க மாதிரி ரவுடிகள நான் தான் வளர்த்த. இவனுங்களை வச்சுதான் பிக் பாக்கெட்ல இருந்து போலிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவ. உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன மாதிரி மந்திரிகளுக்கு கை கட்டி காவலாக்கத்தானா நீங்க? போடா போ. வேணா சொல்லு, வேணாம். அடைக்கலம் தரலங்கிறதுனால ஆண்டவர் மலை இருந்த மினிஸ்டர் சுட்டுட்டான். ப்ளீஸ் அரெஸ்ட். எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? அவன் எதுக்கும் அடங்க மாட்டான். ஒரு விஷயத்தை தவிர. என்னது? சென்டிமெண்ட்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ். யார் நீங்க? ஐயா, நான் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ்னா வெடிமருந்து இல்ல, வெச்சிக்கிட்ட பேரு. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நானு அப்துல்லா சதா என் தம்பி ராபர்ட்டுன்னு நாங்க மொத்தம் நாலு பேர். நாங்க ஏதோ சின்ன சின்ன குத்து வெட்டு கொலை கோர்ட்டு கேஸ்ன்னு எங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு ஏதோ வண்டி ஓடுது. எங்க பொழப்போது அது செய்யக்கூடாதுண்ணா. எப்படி நாங்களும் வாழணும் இல்லையா? யாரா நீ? வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான், வேற ஒண்ணும் இல்லையா? எங்க ஆளுங்களை, என் உயிரான என் தம்பிய உங்க புள்ள அநியாயமா செல்ல போட்டாரியா, அவங்க வெளியில வரணும். என் கோரிக்கை அவ்வளவுதான். அது உங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு தெரியுது. நீங்க ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு வச்சு சொன்னீங்கன்னா ஏசையா கேப்பாரு. ஊர்லயே பெரிய குடும்பம் உங்களது. கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. பூ மாதிரி பிள்ளைங்க. இவ்வளவு பாசமான குடும்பத்துல ஒருத்தர் செத்தால தாங்க மாட்டீங்க. நமக்கு கொலங்கிறது கோலி விளையாடுற மாதிரி. ஏதோ சொல்றது சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. டேய், எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாம பேசுற. பேசாம போயிடு, அவ வர நேரமாச்சு. அவ வந்தா புதைக்கிறதுக்கு உன் பணம் கூட மிஞ்சாது. இப்ப பணம் ஆகுறது யாருன்னு பாருடா. இதுதான்டா என் வம்சம், சிங்க குட்டிங்கடா. பயமங்கிறது என் பரம்பரையில இல்ல. உன்னை அடக்க இவங்க போதும். இழுத்துட்டு போங்கடா. என்னப்பா இது, பசங்களை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்றது, எல்லாம் ஒன்ன மாதிரியே தெரியுதுங்க. ஏண்டா செல்லம், இவ்வளவு பெரிய கத்தியா வச்சு விளையாடுறது? நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க. அத்தி அத்திக்க அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்களெல்லாம் ஒரு சிரித்தால் வெள்ளி செய்தான். தட்டியத்திக்க அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமையோ.
தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாம ஐயோ. பயங்கர ரிஸ்க் எடுத்து உங்களை வழி அனுப்புறேன். அவன் செத்துட்டானா ஓகே, இல்லைன்னு போய் நம்ம மொத்த பேரும் செத்துருவோம். அப்புறம் கடவுளை வந்தாலும் நம்மளை காப்பாத்த முடியாது. நம்ம நிம்மதியா வாழணும்னா அவன் சாவணும், அவன் குடும்பம் மொத்தமும் சாவணும். அப்பாப்பா, நாளைக்கும் நம்ம எங்கேயே இருக்கலாம்ப்பா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. நாளைக்கு சண்டேப்பா. சண்டேன்னா ஒரே சண்டே தானா? வார வாரம் சண்டே வருதுல்ல, அடுத்த சண்டே வரலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். ஆ, போய் தூங்கு. ஓகே.
இவ்வளவு சோகத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் எப்படி இப்ப உன்னால சிரிக்க முடிஞ்சது? பெத்த புள்ளியோட பத்திரமா பாத்துக்கிட்டு இந்த அப்பாவோட பாசம், தெய்வ மாதிரி இருக்கிற இந்த அம்மாவோட முகம், தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு, இதுதான் என் உயிரோட இருக்க வச்சது. என் கண் எதிரில என் குடும்பத்தை எரிச்சதை நினைச்ச கொதிக்குதுப்பா. என் அப்பா அம்மாவ அஸ்தியா கூட நான் பார்த்தது இல்லம்மா. அந்த லைப்ரரியில இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் இருக்கிற சிவப்பு சுட்ட செங்கல் இல்லப்பா, சுடுகாடா போன என் குடும்பத்தோட ரத்தம்ப்பா. இவனுங்களுக்கு சமாதி கட்டத்தான் கடவுள் என்ன மட்டும் சாவாம விட்டு வச்சிருக்கான். நம்ம குடும்பத்துல யாரோ உயிரோடு இருக்கிற மாதிரி தோணுது. சும்மா கற்பனை எல்லாம் பண்ணாதடா. இல்ல மாமா தோணுது. அப்ப நீ சின்ன குழந்தைடா. அன்னைக்கு நடந்த பயங்கரத்துல யாருமே பொழைச்சிருக்க வாய்ப்பில்ல. நம்ம வீட்டுக்கு போறப்போ என் பக்கத்துல நம்ம ஆளுங்க யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. அப்படி தோன்றதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப இல்ல மாமா. எனக்கு என்னவோ தோணுது. பரம்பரை பரம்பரையா நம்ம வாழ்ந்த வீடுன்றதுனால உனக்கு அப்படி தோணிருக்குமா?
என்னன்னு தெரியல ஆதி. உன்னை பார்க்கும் போது மட்டும் என் குடும்பமே என்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது. எங்கேன்னு தெரியல, ஆனா எங்கேயும் நான் என்ன கிட்ட இழந்துட்டேன். சாரி அஞ்சலி, நீ தான் எனக்குன்னு தோணினாலும் உன்னையோட மட்டும்தான் என்னால் வாழ முடியும். ஏன்னா என் முடிவு எனக்கே தெரியாது.
இந்த நிலைமையில உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலையேனா மந்திரியாக்கி மாலை போட்டு பாக்கணும்னு நினைச்சேனே இப்படி மனவலையை வைக்க வச்சுட்டானே சார் அந்த கொலகாரன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா அவன் காலடி மண்ணு கடிச்ச போதும் சார் காலடி மண்ணு கடிச்சா என்ன பண்ணுவ முட்டையில மந்திரிச்சு முச்சந்தில உடைப்பியா போயா அவரே ஆடி போய் உட்காந்துருக்காரு இளைய வீட்டுல வந்து இன்வெஸ்டிகேட் பண்றான் இல்ல சார் இந்த பார் இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன் நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணியே தெரியாது அவன் யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எனக்கு வரணும் இல்ல பிச்சு படம் பிச்சு ஆமா இவனே ஒரு எச்சு பிச்சிடுவானா பிச்சு அண்ணா நீ ஏன்னா இடிஞ்சு போக வந்திருக்க நான் இருக்கேனா இன்னையில இருந்து மொத்த போலீஸ் உன் வீட்டு வாசல்ல தானா தேவையான சொல்ல என் உயிரை கூட கொடுக்குறேனா குடு குடு உயிரை குடு போகணும் அவனுங்க உயிரை குடு குடு குடுப்பக்கார மாதிரி குறியா சொல்றேன் கொன்னுடுவேன் இல்ல சார் கண்டிப்பா என்ன கழட்டுவேன் டேய் இந்த காக்கி சட்டலாம் உன் வீட்டுல காவல் காக்கத்தான் லாய்க்கு இதுல போலீஸ் இன்வால்வ் ஆக வேண்டாம் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் போடா படா 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 அண்ணா அது வந்துனா போடா போ போயா போ யார் அந்த லூஸ் டேய் 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 மரியாதை 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 யார் நீங்க பாலாடா டானிக் பாலா சிகரெட் எதுக்கு வந்திருக்கீங்க ஐயோ இவன் சொன்னது நிஜமா இருந்தா அவங்கள தூக்கிட்டு வாங்க பொய்யா இருந்தா இந்த பாடிய பாம்பேக்கு பார்சல் பண்ணுங்க போங்க ஏய் என்னடா பூட்டி இருக்க ஆமா பூட்டி இருக்கே இருங்க உள்ள போய் சாகுறேன் ஐயோ போலீஸ் என்னடா இவங்க இப்பதான் காலி பண்ணி போறாங்க காலி பண்ணி போயிட்டாங்களா எங்கடா போறாங்க டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி போறாங்க மாருதி வேன்ல மாருதி வேன்லயா செஞ்சு கிளம்புங்கம்மா எதுக்குடா முதல்ல மூணு பேரும் டெல்லி கிளம்புங்க நம்ம இருக்கிற இடம் ஆர்டிஎக்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்ப நீ வா வரேன் அவனுங்களை வெட்டிட்டு வரேன் அவனுங்களை உயிரோட விட்டு அந்த ஊரே சுடுகா அடைக்கிறவானுங்க ஐயோ வேண்டாப்பா அம்மா சொல்றத புரிஞ்சுக்கங்கம்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல இது வரப்பா போனா எல்லாரும் ஒன்னா போவோம் செத்தா எல்லாரும் ஒன்னா சாவோம் போதும் போதும் நான் எழுந்ததெல்லாம் போதும் உங்களை என்னால இழக்க முடியாது நாங்க வாழணும் நீ நினைக்கிறிய நீ வாழணும் நாங்க நினைக்கிற தப்பா உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சு உங்க அன்பும் அந்த ஆண்டவன் இருக்கிற வரைக்கும் புள்ளிய யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுமா சீக்கிரம் வாங்க
சவால் விட்டு ஆளுங்களை தூக்குனது நான் தான். பார்த்தல லாரியில வந்தவனுக்கு கதிய அது இந்த ஆதிக்கு விளையாடிதான் பழகம், வேடிக்கை பார்த்து பழகம் இல்ல. நீ என்ன அப்படியே நிக்கிற? உக்கர் என்னடா அடிக்கிறதுக்கு ஆள் அண்ணன் போஸ்டா வந்து நிக்கிறானு பாக்குறேன். எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதானே நம்ம பழக்கமே. விளையாடலாமா? பாலுக்கு பால் பவுண்டரி சிக்ஸர்னு சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும். பாக்குறியா? 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 யாருடா நீ? ஏசிபி புள்ளையா? புள்ள இல்லடா, புலி புலி புலிடா. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஆளுங்களை கொன்னுட்டு கூலா வந்து உட்கார்ந்து என் முன்னாடி என்னையே எதிர்க்கிறவன் தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்
உன்னை பார்த்தா அல்லறுவன் நினைச்சியா? என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒன்று துண்டு துண்டா வெட்டுறதுக்கு தாண்டா இத்தனை வருஷமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. சவாலா? உன்னை இப்பவே இங்கேயே சமாதி ஆக்கிற பாக்குறியா? சமாதியா எனக்கா? ஐயோ பயங்கர காவடி மச்சி, நீ என்கிட்ட என் உயிரை தவிர வேற எதுவுமே இல்ல. எனக்கு சொந்தம் சொல்லிக்க வருத்தரும் இல்ல, நான் வருத்தன் தான். அசல் கண்ணு ஆம்பளையா சுடு. இத பாரு, முடிஞ்ச என்ன கொன்னு இல்லன்னு வச்சுக்க, நான் உன்னை கொன்றுவேன். சாவுக்கு பயப்படுறவன் இல்லடா இந்த ஆர்டிஎக்ஸ். பாரு, இந்த காக்கா வட சுட்ட கதை எவனா காதுல பூ வச்சிருப்பா, அவன்கிட்ட போய் சொல்லு. பயம் இல்லனா எதுக்கிட்ட உனக்கு சுத்தி பத்து பேரு? உனக்கு தான் பயம், உன்னை துண்டு துண்டு ஆக்கிடுவோம் பயம். இல்லைன்னா போட்டு தள்ளுறதுக்கு இத்தனை பேர் அனுப்பியிருக்க மாட்டியே. பூவால ரெண்டு பேரை தூக்குனதுக்கு இப்படி துடிக்கிறியா? கண்ணு முன்னாடிய மொத்த குடும்பத்தையும் தூக்குறேன்டா. உன் கண்ணு முன்னாடி உன் தம்பியை நான் தூக்கி காட்டுறேன். அந்த வேதனையில நீ சாகணும். பத்தல பத்தல, உன் கண்ணுல இன்னும் இன்னும் பயத்தை நான் பார்க்கணும். இந்த பார், தம் இருந்தா துபாயில இருக்கிற உன் தம்பிய வரவ இல்ல, நான் வர வைப்ப. வர்ற சாவனா பயம் இல்ல, எனக்கு சாவனா இஷ்டம். மானத்துக்கு தாண்ட பயப்படுவான் இந்த ஆதி, மரணத்துக்கெல்லாம். கொன்னா இவனை கொல்லணும், இல்ல செத்தா இவன் கையால சாவணும். பவித்ரம் தாரயித்வா. பிண்டத்தை இதில் வைங்கோ. பிண்டம் கரிஷ்யாமி. ஓம் மார்ஜயந்தாம் பிதரஹ மார்ஜயந்தாம் பிதாமஹ சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனாஹ அப்னோதி சர்வம் ஜயதி. மாத்ருதேவதாப்யோ நமஹ பித்ருதேவதாப்யோ நமஹ. சாமி, இன்னைக்கு வேற யாராவது திதி பண்ணாங்களா? இல்லையேமா, வேற யாரும் வரலையே. கோத்திரம் சொல்லுங்க. பாரத்வாஜ கோத்திரம். பாரத்வாஜ கோத்திரஸ்ய பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் நாமதைஸ்ய மம பித்ருதேவதாப்யோ நமஹ.
हवे नम सोम सज्जा मित्र देव मित्र राधा नवसावर पेर सर रामचंद्रन रामचंद्रन नामांग दस्य से जमान से गोत्रम भारद्वाज गोत्रम इन्ना पेरे रामचंद्रन रामचंद्रना இதே பேரு இதே கோத்திரத்துக்கு இப்பதான் ஒரு பெரியூரும் பொண்ணும் குடும்பத்தோட வந்து திதி கொடுத்துட்டு போயின்னு இருக்கா இதே பேரு இதே கோத்திரத்துக்கா ஆமா எங்க அவங்க இப்பதான் இப்படி போனா தவிர வேற எதுவுமே இல்லை எனக்கு சொந்தம் சொல்லிக்க வரு தெரியல மழை நிக்காது போலதுமா நம்ம போலாமா கண்டிப்பா வீட்டு வரணும்பா Yeah.
கல்லு சந்தன கல்லு உன்னுடைய இருக்கல பாசு சக்கரமில்லு சக்கரமில்லு உன்னுடைய முதட்டில பாசு தக்காளி தோட்டமே பப்பாளி கூட்டமே முக்காளி போட்டு நிற்கிற சவால் விட்டவனை சந்திக்காம ஒண்ணு பாக்குறதா நம்ம இடத்துக்கு வந்து நமக்கே தண்ணி காட்டிருக்கான் அவனை எதுக்கு விட்ட டாய் அவன் என் முன்னாலேயே உன்னை தூக்குறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்காண்டா இன்னைக்கு அவனா நானா பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்து உன்னை பாக்குறேன் அப்பா என் குடும்பத்தில் இன்னும் கூட ரெண்டு பேர் உயிரோட இருக்காங்கப்பா அப்படியா சாவோ அது என்னுடைய முடிச்சிடணும் என்னால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா இது பாருப்பா நீ உயிரோட இருக்கிறத அவங்ககிட்ட சொல்லிரு நீங்க இருக்கிறது தெரிஞ்சு அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க போடா முத வேலையை அதை செய் மாதிரி இருந்தா அவன் சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்கணும் விடக்கூடாது
மாமா என்னமா மாமாவா அவர் யாரு நீங்க மூணு பேர் தானா இல்ல மொத்த ஃபேமிலி உயிரோட இருக்கா மூணு பேரா எங்கடா அவன் யாரு அப்துல்லாவையும் சதாவையும் கொண்டுட்டு என்னையும் கொல்றேன்னு சவால் விட்ட உன் அண்ணன் பையன் என் அண்ணன் பையன் உயிரோட இருக்கானா நான் சொன்னேன் நான் சொன்னேன் மாமா உயிரோட இருப்பாங்கன்னு அவ உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்போ அவன் குடும்பம் டெல்லியில நான் அவனோட லவ் சென்டிமெண்ட் டச் பண்ண நினைச்சேன் ஆனா அவனோட மொத்த லைஃபும் சிக்கிக்கிச்சேன் தப்பி போயிடு நீ மாமா கிட்ட போ நான் மட்டுமா என்ன பண்ணி காணோடா நீ போ எங்கடா தெரியாது எங்க சொல்ல மாட்டேன் சொல்ல அவளை நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு போ ஆதி சித்தப்பா
கில்லி. என்ன பார்வடாது சாரு, பயங்கர ஷார்ப் தெரியுமா உனக்கு? ஏய், சொடக்கு 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 போட்டு தூக்குறேன்னு சொன்ன, இப்படி சொங்கி போய் பரிதாபமா வந்து நிக்கிற. ஆடு ராஜா, ஆடு 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 ஆடு. அஞ்சலி எங்க? அடிக்கிறானுங்களே. அஞ்சலி எங்க? அநாத பையனை ஆள் ஆளுக்கு இப்படி தலையில அடிக்கிறானுங்களே. அஞ்சலி எங்க? இவ்வளவு அடிச்சும் அப்படியே நிக்கிறான் பாரு. ஓ, அப்பன் திமிர் அப்படியே இருக்கு. அஞ்சலி எங்க? அஞ்சலி அஞ்சலி, இன்னைக்கு அஞ்சலிடா. எப்போ பிரிஞ்ச நீங்க எப்படியோ சேர்ந்துட்டீங்க, ஆனா இப்ப கூட அவளுக்கு நீ யாருன்னு தெரியாது. அங்க அவளுக்கும் இதே டார்ச்சர் தான்டா. அஞ்சலி எங்க? ஏண்டா ஆதி, வலிக்குதா? பின்ன வருஷ கணக்குல வெயிட் பண்றீங்க, வலிக்காது? பேசுறியா? அவன் மாமன் பேசுறான், அவகிட்ட கூட. ஏய், உன் மாமன் பேசுறான். இந்தா. ஹலோ அஞ்சலி. மாமா. அஞ்சலி அஞ்சலி, உனக்கு ஒண்ணு ஆவலையே? நான் ஆதி பேசுறேன். ஆதி, நீ தான் என் மாமாவா? அஞ்சலி எங்க இருக்க? எங்க இருக்க அஞ்சலி? மாமா, உன பாக்கணும் போல இருக்கு. எங்க 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 இருக்க? மாமா மாமா, எங்க இருக்க சொல்ல? இப்போ இப்போ வர அஞ்சலி. மாமா, என்ன பத்தி கவலைப்படாத மாமா. அவனுங்களை வெட்டு, அவனுங்களை வெட்டு மாமா, வெட்டு. நம்ம குடும்ப அனாதை ஆனதுக்கு காரணமான அவனுங்களை துண்டு துண்டா வெட்டு மாமா. எனக்காக யோசிக்காத, அவனுங்களை துண்டு துண்டா வெட்டு மாமா. ஆன மறு மாதிரி இருந்த நம்ம குடும்பத்தை ஒடியோட அழிச்ச அவனுங்கள நீ வெட்டு மாமா, வெட்டு அவனுங்கள. அவனுங்க உயிரோடு விடாத, வெட்டு மாமா, வெட்டு. என்ன ஆத்திரண்டா? டேய், உன்னால வேட்டு தான் விட முடியும், வேற என்னடா பண்ண முடியும்? வேணாம், என்ன வெறி ஆக்காத. அடங்க மாட்டேங்கிறியே. அவன் எங்க சொன்னா போய் காப்பாத்திடுவியா? ஓ, போய் காப்பாத்து, அவன் ஓ வீட்டுல தான் இருக்கா. அதான்டா லைப்ரரியில. நீ போறதுக்குள்ள அவ பணமா தான் இருப்பா. நாங்க பணமாவும் நீ நினைச்சா அது நான் உன்னை புதைச்சதுக்கு அப்புறம் தான்டா. எப்படி எப்படா? அவ எங்க கையில இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணு முடியாத. நெருப்ப திருப்பி பிடிச்சாலும் அது நிமிந்து தாண்டா எரியும், எரிச்சிடுவேன். சரி, சாவடிக்கிறேன்னு சொன்னல, எங்க அண்ணன் கண்ணு முன்னாடி என்ன தூக்குறேன்னு சொன்னல, தூக்கு 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 பிஸ்டல். இது ஒண்ணா, அதுவும் அண்ணன் தூக்கு. இங்க நான் அங்க அண்ணன் தூக்கு. இங்க 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 தூக்கு.
சொல்லு 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 அவனுக்கு
மூணாவது தலைமுறைக்கு முக்கிற முடங்குற 30 தலைமுறையோட பேரை மொத்தமா சொல்லிட்டு நீ கொள்ளுது கொள்ளுது உயிரா வம்சம் பாசம் பரம்பரை பாரம்பரியம் உன் தம்பி அழிச்சதுக்கு அலறியே என் மொத்த தலைமுறையை அழிச்சோட என்ன பண்ணணும் நம்பிக்கை தான் பாதி நடவடிக்கை மீதி சேர்த்து